வணக்கம் வெப்வுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது வெப்வுட் சேனல், நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டீங்க, ஒரு ஷார்ட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ தான். நம்ம G.I.Joe நம்ம ஸ்னேக் ஐஸ் த மூவி தான். ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ரீபூட்டுங்கிற பேரில் கெடுத்து வச்சிருக்கானுங்க நம்ம ஃப்ரான்ச்சைஸே. பட் இருந்தாலுமே சில விஷயங்கள் இந்த படத்தில் நல்லாயிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம். அதுவுமே நீங்கள் வந்து நீங்கள் G.I.Joe ஃப்ரான்ச்சைஸோட ஒரு ஃபேனாக இருந்தால். ஸோ இதை பற்றி இந்த ஃபுல் ரிவ்யூ வந்து பார்ப்போம். அண்ட் வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்க வந்து ரொம்ப சிம்பிளான பிளாட் தான். ஏற்கனவே நம்ம G.I.Joe ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிறவங்களுக்கு அண்ட் ஃபேன்ஸ்க்கு வந்து பண்ணியாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்னேக் ஐஸை பற்றினது தான். அண்ட் இதில் வந்து பண்ணியாக வந்து இப்போதைக்கு ஒரு லோன் வாரியர் பண்ணியாக வந்து தனியாகவே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தனியாக விட்ட ஸ்கில்ஸ் இருக்குது. தனியாக சர்வைவலுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தியா அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஹீரோ வந்து பார்த்தியா வந்து இப்போதைக்கு ஒரு நிஞ்சா கிளானில் வந்து பார்த்தியா சேர்றான். ஸோ இந்த நிஞ்சா கிளானோட பேர் வந்து பார்த்தியா ஹராசி கேஜ். ஸோ இந்த நிஞ்சா கிளானில் வந்து பார்த்தியா வந்து எல்லாருமே வந்து பார்த்தியா ட்ரெயின் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தியா இவனை வந்து புதுசாக சேர்ந்ததுனால இவனோட லாயல்ட்டி ஐ மீன் வந்து இவனோட நம்பிக்கையை நம்ம வந்து எப்படியாவது பெறணும்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தியா ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தியா வந்து அவனோட பாஸ்ட் வந்து பார்த்தியா அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஐ மீன் வந்து அவன் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா, எதுக்காக அவன் தனியாக வந்தான்ட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஜேசன் பாண்ட் மாதிரி வந்து பார்த்தியா இவங்களுமே நம்ம G.I.Joe வந்து பார்த்தியா சேர்றான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தியா சேர்ந்து என்ன மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், ஸோ அப்படி தான் அந்த படம் வந்து போகும். எனக்கு இது வந்து ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ, அதனால வந்து பார்த்தியா வந்து இப்படி சொன்னேன். ஸோ இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா நம்ம கேஸ்டிங் தான். கேஸ்டிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பிரியா வந்து ஒரு மூணு பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் முதல் வந்து பிரியா வந்து இந்த படத்தை தன்னோட முதுகில் சுமந்த ஒரு ஆள் கூட சொன்னால் நம்ம ஹீரோ நம்ம ஹென்ரி கோல்டிங் தான். ஸோ அவர் தான் நம்ம ஸ்னேக் ஐஸாக ப்ளே பண்ணுறாரு. உண்மையாக சொல்லினா வந்து பிரியா வந்து அவர் இல்லைனா அந்த படம் வந்து பிரியா இன்னுமே வந்து நல்லா இருக்காதுங்க, சுத்தமாக நல்லா இருந்திருக்காது. ஸோ ஒரு லீட் ரோல் வந்து பிரியா வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. ஸோ இவரோட அடுத்த படங்களும் நான் பார்த்துருக்கேன். லாஸ்ட் கிறிஸ்மஸ் பார்த்துருக்கேன். நம்ம எம்லியா கிளார்க் கூட வந்து பிரியா அவர் நடிச்சிருப்பார். ஸோ சம்மர் ரொமான்டிக் வந்து சமையான ஒரு அட்வென்ச்சர் மூவிஸ்லாம் நிறைய நடிப்பார் இவர். ஸோ இவர் வந்து பார்த்தா வந்து வேறு லெவலில் ஒரு ஆக்டர். அண்ட் பார்த்தா வந்து இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சோலோ ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கிட்டே வந்து சிம்பிளாகவே இவர் தான் அந்த படத்தில் வந்து பார்த்தா தனியாக தெரிவார். அண்ட் ஆல்சோ இவரோட கேரக்டர் மட்டும் தனியாக தெரிவாங்க, மற்ற எந்த கேரக்டருமே வந்து பார்த்தா கிட்டே கூட வர முடியாது. ஸோ வேறு லெவலில் நடிச்சிருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும். அதுதான் இந்த மூவியோட ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட், இந்த கேரக்டர் தான். அண்ட் பார்த்தா நம்ம ஸ்னேக் ஐஸுங்கிற கேரக்டர் நம்ம ஹென்ரி கோல்டிங்கோட ஆக்டிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு மிகப்பெரிய விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நெகட்டிவ் தான். ஏன்னு கேட்டீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு கன்வின்சிங்காக இல்லைங்க. நீங்கள் வந்து G.I.Joe ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னு கேட்டீங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மொக்கை தான் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பார்ட்டண்டான ஸ்டோரி லைன். இது சின்ன சின்ன ஒரு ரீபூட் மாதிரி இந்த என்டையர் ஃப்ரான்ச்சைஸ்க்கு. ஏன்னு கேட்டீங்க வந்து சிம்பிளாக நம்ம ரிட்டாலியேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒரு மக்கள் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸை வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கேட்டால் வந்து படம் மொக்கையாக இருந்துச்சுட்டு. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீபூட் மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அதனால தான் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியன் கேரக்டர் கொண்டு வந்தாங்க நிஞ்சா ஸ்டைல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஐ மீன் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்களான்னு தெரில. பட் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாலு நிஞ்சா மூவி பார்த்துருந்தாலே எனக்கு தெரிஞ்சு நம்ம நிஞ்சாக்கு ஒரு லெகோ சீரிஸ் பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா கிடச்சிருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு நிஞ்சா படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம செவன் சாமுராய்ஸ், ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உண்மையாகவே. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோகன் அண்ட் வெஸ்ட் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3 கூட நிஞ்சாஸ் காமிப்பாங்க. ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் கொஞ்சம் மொக்கையாக தாங்க இருக்குது. நீங்கள் வந்து என்ன தான் சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஓரியன்டேஷனே இல்லை. நீங்கள் வந்து அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நிஞ்சா ஃபைட்ஸ்னால் நீங்கள் வந்து நல்லா பார்த்துருக்கீங்க. ஐ மீன் வந்து நீங்கள் நிஞ்சா அந்த சாமுராய் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து புரியாது. ஸோ பர்சனலாக சொல்லணும்னா நான் வந்து இந்த படத்தை வந்து ஐ திங்க் 1.5 மணி நேரத்தில் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு முக்காவசி தான் பார்த்தேன் அந்த படத்தை. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து சிம்பிளாக சொல்லணும்னா நான் அந்த ரிவ்யூக்காக தான் ஃபுல்லாகவே பார்த்தேன். ஸோ வந்து படம் வந்து 2 மணி நேரம். பட் 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஆக்ஷன் பேக்கேஜ்லாம் பார்ப்பீங்களான்னு சொல்லும்போது கண்டிப்பாக கிடையாதுங்க, இல்லை வேறு லெவலில் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஹீரோக்கு வந்து ஓவர் பில்டப் கொடுத்துருக்காங்க நம்ம ஹென்ரி கோல்டிங்கு. பட் அந்த கேரக்டர் வந்து அவர் வந்து போர்ட்ரே பண்ணது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்னேக் ஐஸோட அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே மற்ற ஒரு கேரக்டர்ஸ்லாம் ஃபைட் பண்ணும்போது, இல்லை இருக்கட்டும் நம்ம வில்லன்லாம் ஃபைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் வில்லன் ரொம்ப ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க லாஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஃபைட் சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சா ஸ்டைல், ஏன்னா வந்து அமெரிக்காவில் ஏஷியன் படம் ஓடுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏஷியன் ஆக்டர்ஸ் நடித்து ஓடுறது எனக்கிட்டே வந்து நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். வேர்ல்டு வார், ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமெரிக்கன் ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரீபூட் பண்ணுறாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பு தான். ஏன்னா அதுக்கு நம்ம பாராட்டணும். பிகாஸ் வந்து
மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. பட் அந்த ரிஸ்க்கை வந்து பண்ணியாக வந்து அவங்க வந்து இன்னும் சினிமோட்டோகிராஃபி அனுப்பியா ஆக்ஷன் அனுப்பியா வந்து ஸ்டன் கோஆர்டினேஷன்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரிஸ்க்கே திருப்பி வந்து பண்ணியாக வேறு லெவலில் அந்த படம் வந்திருக்கும். ஒரு ஸ்டோரி லைன் அனுப்பியா வந்து ஸ்டோரி லைன் வந்து பார்த்தா சிம்பிளாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க வந்து ரீபூட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ரீபூட்டுக்கு வந்து மற்ற ஒரு விஷயங்களை வந்து பார்த்தீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக வந்து பிறையா வந்து நிஞ்சாஸ் வந்து ஸ்டைல் நல்லா இல்லைங்க. நிஞ்சா ஸ்டைல் வந்து பார்த்தீங்க சுத்தமாக செட் ஆகலை. நம்ம ஸ்னேக் ஐஸ் கேரக்டருக்கு மட்டும்தான் வந்து பிறையா வந்து அந்த ஒரு நிஞ்சா ஸ்டைல் வந்து பிறையா ஷூட் ஆகுது. மற்ற எந்த வில்லன்ஸுக்குமே வந்து பிறையா அந்த நிஞ்சாங்கிற பேரில் வந்து பிறையா வந்து வேறு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க சிம்பிளாக சொல்லணும்னா. ஏன்னா வந்து அந்த நிஞ்சா கேரக்டர்னா வந்து பிறையா நம்ம வந்து எப்படி யோசிப்போம், ஒரு மாதிரி அந்த ஸ்மோக் பாம்ஸ்லாம் போட்டு அந்த நிஞ்சா அந்த பிளேட்ஸ்லாம் வச்சு வேறு லெவலில் இருக்கும்னு நினைப்போம். ஏன்னு கேட்டால் நான் வந்து இது வரைக்கும் பார்த்த எல்லா மூவிஸ்லையுமே அப்படி தான் இருக்கும். ஸோ இவங்க டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரல. பட் நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அதை விட பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மட்டமாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டால் வந்து இதை ஃபுல்லாக டைரக்ட் பண்ணது நம்ம அமெரிக்கன்ஸ் தான். ஸோ அமெரிக்கன்ஸுக்கு நிஞ்சாவை பற்றி என்னங்க தெரியும். ஸோ அதனால் வந்து பிறையா வந்து மேபி அவங்க வந்து ஒரு ஜாப்பனீஸோ இல்லை ஒரு சைனீஸோட ஒரு மாஸ்டரில் சன் கோஆர்டினேட்டரையும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கும். ஸோ ஷார்ட்டாக சொல்லுனா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா போரிங் தாங்க. நீங்கள் வந்து ஒன் டைம் வாட்சபிள் நீங்கள் ஜோ ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு நீஞ்சா ஸ்டைலில் ஏதாவது மூவி கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் கூட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். ஸோ உங்களுக்கு வந்து அதுவும் பார்த்திங்கன்னா தேட்டர்கள் ரிலீஸ் தான். நானுமே தேட்டர் பிரிண்ட் தான் பார்த்தேன். உண்மையாக சொல்லுனா எனக்கிட்டே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிடையாது, நான் தேட்டர் பிரிண்ட் தான் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா கிழக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி அதை ஆல்னு போட்டுங்க. நான் எனக்குப்பட்ட உண்மையாக தான் நான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள். யாராவது படத்தை பார்த்துருந்தா அண்ட் திஸ் ஹோஸ்ட் பார்த்தி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.